அனைவருக்கும் எல்லாம் கொண்ட சிவப்பரம்பொருளினது திருவருட்கடாட்சம் கிடைக்க வேண்டிக் கொண்டு அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் உபநிடதங்கள் கூறுகின்ற பிரம்மம் பற்றிய சிந்தனைக்கு வருவோம். அதாவது உபநிடதங்கள் ஆராயும் பிரம்மம். நாங்கள் முன்னைய தினம் உபநிடதங்கள் அறிமுகம் என்ற வகையிலே சில விடயங்களை சிந்தித்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக பிரம்மம் பற்றிய சிந்தனையை ஆராய்கின்ற போது உபநிடதங்கள் நாம் வாழ்வதாகிய உலகம், உடலை இயக்குவதாகிய உயிர், இவை இரண்டையும் இயக்குவதாகிய இறைவன் ஆகிய மூன்று பொருட்கள் பற்றியும் ஆராய்கின்றன. இம்மூன்று பொருட்களை பற்றியும் ஆராய மூன்று அளவை பிரமாணங்களை பயன்படுத்துகின்றன. அவை பிரத்யட்சம், காண்டல், அனுமானம், கருதல், ஆப்த வாக்கியம், உரை. பிரத்யட்சம் என்பது நேரடியாக காணும் காட்சி, ஆதலால் அது காட்சி அளவை எனப்பட்ட. அனுமானம் என்பது ஊகித்து அறிவதால் அது கருதல் அளவை எனப்பட்ட. ஆப்த வாக்கியம் என்றால் அது ஆன்றோர் வாக்கு, ஆகையால் சொல் அளவை எனப்பட்டது. இம்மூன்று அளவைகளையும் பயன்படுத்தி காட்சி அளவையால் உலகமும், கருதல் அளவையினால் உயிரும், சொல் அளவையினால் இறைவனும் நிலைநிறுத்தப்பட்டன. அந்த வகையில் உபநிடதங்களில் காணப்படும் பிரம்மம் பற்றி சிந்திப்போமாக இருந்தால், உபநிடதங்கள் இறைவன், உயிர், உலகு ஆகிய மூன்று பொருட்களை பற்றி ஆராய்ந்த பொழுதிலும் இறைவனுக்கே முதலிடம் கொடுக்கிறது. உபநிடதங்கள் காணப்படும் உலகினையும் அனுமானிக்கப்பட்ட உயிரினையும் அடிப்படையாக கொண்டு காணப்படாத இறைவனுக்கு விளக்கம் கூறுகின்றது. ஜடப்பொருட்கள் எதுவும் தானாக இயங்குவதில்லை. ஆனால் இயக்கி ஒருவன் இயக்கின் இயங்கும் தன்மை வாய்ந்தவை. அதேபோல உலகமும் ஜடப்பொருட்களின் சேர்க்கையினால் உருவானது. ஆனால் அது இயங்கிய வண்ணமே உள்ளது. அந்த இயக்கத்திற்கு காரணம் இறைவன் என கூறப்படுகின்றது. உடலை இயக்குவது உயிர், உயிரை இயக்குபவன் இறைவன் என உபநிடதங்கள் பேசுகின்றன. உபநிடதங்கள் பிரம்மம் பற்றி கூறுகின்ற போது அதுவே மூல முதல் பூரணமான பொருள், நித்தியமானது, என்றும் நிலைத்திருப்பது, சொற்களுக்குள் அடங்காதது, சிந்தனைக்கு எட்டாதது, நினைக்கும் தோறும் இன்பம் தருவது என்று கூறும். எந்த சக்தியால் மனம் நினைக்கின்றதோ அதுவே பிரம்மம் என உபநிடதங்கள் கூறுகின்றன. எல்லா பொருள்களும் இதிலிருந்தே உண்டாகின்றன. எல்லா பொருள்களும் இதனாலேயே இயங்குகின்றன. எல்லா பொருள்களும் இதற்குள்ளேயே ஒடுங்குகின்றன. பிரம்மம் எதிலிருந்தும் உண்டாகவில்லை, எதனாலும் இயக்கப்படுவதில்லை, எதற்குள்ளேயும் ஒடுங்குவதில்லை. எத்தனை பொருள்கள் இதிலிருந்து உண்டாகினாலும் இதுதான் பூரணத்துவத்தை, இது தன் பூரணத்துவத்தை இழப்பதில்லை. ஒரு சுடரிலிருந்து எத்தனை சுடரை வேண்டுமானாலும் ஏற்றிக்கொள்ளலாம். ஆனால் மூலச்சுடர் தன் இயல்பை ஒருபோதும் இழப்பதில்லை. இதேபோல பிரம்மத்திலிருந்து எத்தனை பொருள்களும்
உண்டாகலாம். ஆனால் பிரம்மம் தன் இயல்பை எப்பொழுதும் இழப்பதில்லை. இருந்தபோதும் பிரம்மத்தின் இரு நிலைகளை பற்றி உபநிடதங்கள் சிந்தனையாக கூறுகின்றது. ஒன்று சஸ்பிரபஞ்ச நிலை. இந்நிலையில் பிரம்மம் சகுண பிரம்மம் என்று அழைக்கப்படும். இரண்டாவது நிஸ்பிரபஞ்ச நிலை. இந்நிலையில் பிரம்மம் நிர்குண பிரம்மம் என்று அழைக்கப்படுகின்றது. முதலாவதாக கூறப்பட்ட சஸ்பிரபஞ்ச நிலை பற்றி சிந்திப்போம். பிரம்மம் உலகத்தோடு கூடி உலகம் எங்கும் வியாபித்திருக்கும் நிலை சஸ்பிரபஞ்ச நிலை எனப்படும். சக பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோடு கூடியது என்பது இதன் கருத்து ஆகும். இந்நிலையில் பிரம்மம் தஜ்ஜலன் என்று அழைக்கப்படும் என சாந்தோக்கிய உபநிடதம் கூறுகின்றது. இந்த உலகம் எதிலிருந்து தோன்றி பின்னர் எதனால் நிலை பெற்று இறுதியில் எதனுள் போய் ஒடுங்குகின்றதோ அதுவே பிரம்மமாகும். சஸ்பிரபஞ்ச நிலையில் இறைவன் படைத்தல் இயக்குதல் ஒடுக்குதல் ஆகிய கிரியைகளை செய்கின்றான். அடுத்ததாக நிஸ்பிரபஞ்ச நிலை. உலகத்தில் நின்றும் நீங்கி நிற்கும் நிலை நிஸ்பிரபஞ்ச நிலை எனப்படும். பிரம்மம் உலகை கடந்த நிலை, பிரபஞ்சத்தை கடந்த நிலை இதுவாகும். இறைவன் இயற்கையுமாகி அப்பாலுமானவன் என்ற உண்மையை நிஸ்பிரபஞ்ச நிலை தெளிவாக விளக்குகின்றது. உபநிடதங்களில் பிரம்மம் மட்டும்தான் உள்ளது, அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது என ஒருமை குரல் எழுப்பப்படுவதனை காண முடிகிறது. சாந்தோக்கிய உபநிடதத்தில் உத்தாலகர் சுவேதகேதுவுக்கு பிரம்மம் பற்றி பின்வருமாறு விளக்குகின்றார். பிரம்மம் காட்சிக்கு புலனாகாத பொருள் என்றும் வடிவம் அற்றது என்றும் அதிலிருந்துதான் இப்பிரபஞ்சம் தோன்றியது என்றும் குறிப்பிடுகின்றார். மிகச்சிறிய நுண்ணிய ஆழம் விதையிலிருந்து பெரிய ஆழ விருட்சம் தோன்றுவது போல காட்சிக்கு புலனாகாத பிரம்மத்திலிருந்து உலகமும் உருவ வேற்றுமைகளும் தோற்றம் பெறுகின்றன என்றும் கூறப்படுகின்றது. இதே உபநிடதத்தில் நீரில் கலந்த உப்பு அதன் எல்லா பகுதிகளிலும் வியாபித்து இருப்பது போல பிரம்மமும் உலகமெங்கும் வியாபித்திருக்கின்றது என்ற கருத்தும் காணப்படுகின்றது. முண்டக உபநிடதம் பிரம்மத்திலிருந்து பிரபஞ்சம் தோற்றம் பெறுவதை நான்கு உவமைகள் வாயிலாக விளக்குகின்றது. ஒன்று சிலந்தி தண்ணிலிருந்து சிலந்தி வலையை உண்டாக்குவது போலவும், உடலிலிருந்து இரண்டாவது உடலிலிருந்து உரோமம் உற்பத்தியாவது போலவும், மூன்றாவது தீயிலிருந்து தீப்பொறிகள் உண்டாவது போலவும், நான்காவது தரையிலிருந்து தாவர சங்கம உற்பத்தியாவது போலவும் பிரம்மத்திலிருந்து பிரபஞ்சம் தோன்றுவதாக உபநிடதம் விளக்குகின்றது. நமது புலன்களினாலோ அறிவினாலோ இறைவனை காண நினைப்பது ஒருவன் தன்னுடைய தோளிலே தான் ஏறி நிற்பதையும் வண்டி சக்கரத்தை உருட்டி பார்ப்பதையும் ஒக்கும் என உபநிடதங்களிலே விடை கூறப்பட்டுள்ளது. காட்சிக்கும் கருத்துக்கும் அப்பாற்பட்ட மேலான உயர்பொருளாகவே இறைவனை உபநிடதங்கள் காட்டுகின்றன. ஆகவே உபநிடதம் கூறுகின்ற பிரம்மம் என்ற விஷயத்தை நாங்கள் இப்போது பார்த்தோம். அதாவது பிரஹ் என்ற வினையடியிலிருந்து தோன்றியது என்று சொல்வார்கள். பிரஹ் என்ற சொல்லிலிருந்து தோற்றம் பெற்றது, அதாவது பிரஹ் என்பதன் பொருள் தோன்றுதல் அல்லது வளர்தல் என்பதாகும். அதாவது இறைவனே உலகினதும் ஏனைய பொருட்களினதும் தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் காரணமாக விளங்குவதனால் பிரம்மம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. ஆகவே மாணவர்களே,
இன்றைய தினம் பிரம்மம் பற்றி சிறிது சிந்தித்தோம். இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் இலகுவாக இவ்வளவு விடயத்தை நாங்கள் தெரிந்து கொண்டாலே உங்களுடைய பரீட்சைக்கு அது வித்தாக அமையும் என்று கூறிக்கொண்டு நாளை ஆன்மாவுடன் சிந்திப்போம் என கூறிக்கொண்டு விடைபெறும் நான் கனக பாலச்சந்திர சிவாச்சாரியார், இந்து நாகரிக ஆசிரியர், கொழும்பு தெமட்டகொட விபுலானந்தா தமிழ் மகாவித்தியாலயம். இவ்விடயத்தினை உலகக்கோயில் இணையதளம் ஊடாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உலகக்கோயில் இணையம் யூடியூப், ட்யூட்டர், ட்விட்டர் வழியாக மற்றும் எஃப்எம் உலகக்கோயில் எஃப்எம் வழியாகவும் ஃபேஸ்புக் வாயிலாகவும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சர்வம் சிவமயம்.